இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மூணு கூடைகள் வெவ்வேறு மாடலில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டபுள் ரோல், அதாவது பர்பிள் கலர் ஒரு ரோலும் க்ரீன் கலர் ஒரு ரோலும் வச்சு போட்டிருக்கேன். இது நார்மலாக 4x4 வார கிராஸ்கட் கூடை தான். பேஸு மேமு கிராஸ்கட்டில் தான் போட்டிருக்கேன். மேலேயும் இதே மாதிரி மேலே முடிகிறது மட்டும் மிக்சடு நாட்டில் கிராஸ் ஆகி வர மாதிரி முடிச்சிருக்கேன். கைப்பிடி வந்து 4.5 அடியில் 2 பர்பிள் கலர் ஒயரும் 2 க்ரீன் கலர் ஒயரும் எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே ஊடால் வந்து பிஸ்கட் நாட் வர மாதிரி போட்டுட்டு பூ போடுறது தான், அதாவது 4x4 பூ போடுறது. ஏற்கனவேமா எஸ்ஒய் க்ரியேட்டிவ் ஐடியாஸில் போட்டிருக்கேன், அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பூ போடுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கணுன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதுவுமே கிராஸ்கட் கூட தான். பேஸ் வந்து நார்மல் பேஸு. இப்போ வந்து என்கிட்ட கேட்டது வந்து எப்படி கேட்டாங்கன்னா, ஒன்றுக்குள்ளே ஒன்று விழுகிற மாதிரி ரெண்டுமேமும் எனக்கு கிராஸ்கட் கூட தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இது வந்து ரெண்டு ரோல்லையும் வித்தியாசமாக இருக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு ரோலில் பேஸு கிராஸ்கட் போட்டு மேலேயும் கிராஸ்கட் நாட்டு வர மாதிரி போட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பேஸ்கெட்டில் வந்து நார்மல் பேஸ்கெட் தான், பேஸ் வந்து நார்மல் பேஸுக்கு போடுற மாதிரி போட்டுட்டு மேலே மட்டும் கிராஸ்கட் போடுற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 7.5 அடியில் 20 ரெட் கலர் ஒயரு வெட்டியிருக்கேன். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு, எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன். 4 முடிச்சுக்கு ஒவ்வொரு வயரு ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டுட்டு மேலே கிராஸ்கட் போடுறது. ரெட்டு வார இடத்துல ஃபுல்லாமே ரெட் கலர் ஒயரு போட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லோ வார இடத்துல எல்லோ கலர் ஒயரு போட்டிருக்கேன். கிராஸ் ஆகி வந்து இது வரைக்கும் முடிகிற மாதிரி இங்கேயும் இங்கேயும் பிஸ்கட் நாட் போட்டு 4x4 பூ போடுற மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு கைப்பிடி வந்து 4.5 அடியில் 3 வயர் தான் வெட்டியிருக்கேன். ரெட் கலர் 2, எல்லோ கலரு 1. இதே மாதிரி தான் இந்த லஞ்சு கூடையும். இந்த லஞ்சு கூட வந்து நார்மல் பேஸு, நார்மலாக மேலே ரன்னிங் வயர் வச்சு போடுறது தான். இங்கே வந்து டாட்டட் பட்டனில் போட்டிருக்கேன். 21 நாட்டுக்கு 11 நாட்டு இதில் வந்து, அதாவது ப்ளூ கலர் ஒயர் வந்து 11 வயரும், இந்த பிங்க் கலர் ஒயர் வந்து 10 வயரும் வெட்டியிருக்கேன். 5.25 அடிக்கு வெட்டியிருக்கேன். வெட்டிட்டு இங்கே மேலே வந்து 5 லைனுக்கு ஒவ்வொரு லைனும் மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இங்கே ஃபுல்லாக ஒரே பிங்க் கலர் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு 9 லைன் போட்டிருக்கேன். மேலேயுமேமும் 5 லைனு மாற்றி மாற்றி வச்சு தான் போட்டிருக்கேன். இந்த கைப்பிடியுமேமும் 4.5 அடியில் 2 ப்ளூ கலர் ஒயரும் 2 பிங்க் கலர் ஒயரும் தான் வெட்டி போட்டிருக்கேன். விட்டு வயர் வச்சு ஃபுல்லாக கட்டிட்டோம்னா இந்த கைப்பிடி வந்து இதிலையே ஃபிக்ஸ் ஆன மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும். இந்த பேஸு வந்து எவ்வளோ நீளம் அகலம் இருக்குது அப்படின்னம்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, 4 இன்ச்சுக்கு இருக்குது. நீளம் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் தான் கரெக்டாக 8.25 இன்ச்சுக்கு இருக்குது. ஹைட் வந்து கரெக்டாக 7.25 இன்ச்சுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த லஞ்சு கூடையுமே உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னம்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, 8.5 இன்ச்சுக்கு இருக்குது நீளம். அகலம் வந்து இன்ச்சுக்கு இருக்குது. உயரம் வந்து கரெக்டாக 8 இன்ச்சுக்கு இருக்குது. ஒரு லைனு ஃபுல்லாமே கிராஸ் நாட் போடையில் எப்படி நம்ம உள்ளே சொருவோமோ அதே மாதிரி தான் சொருவி வச்சுருக்கேன். இப்போ தான் எங்கள் சேனலில் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னம்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற குட்டி குட்டி வீடியோ உங்களுக்கு அப்பைக்கப்போ கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.